கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 17:7 இருக்கிறது. அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் தத்ரூபமான தேவ தொடுதலின் நாள் என்று நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். A day of tangible touch of the Lord. இன்றைக்கு நிச்சயமாகவே ஒரு தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமையை உணர்ந்தவனாய் நான் இந்த அறையில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையினால் நிறைந்திருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் நிச்சயமாக தேவன் உங்களை தத்ரூபமாக, உங்களை தொட்டு, உங்களை விசேஷமடைய செய்கிற ஒரு நாளாய் இருக்கிறது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்ட சம்பவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மூன்று விதமான விசேஷித்த தொடுதலையும் குறித்து இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவதாக இந்த சம்பவத்தின் பின்னணியத்தை பார்க்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 17:1 ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போனார் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆறு நாளைக்கு பின்பு என்று சொல்லும் பொழுது இது ஏழாவது நாள். ஏழாவது நாள் இயேசுவின் தொடுதல், ஏழாவது நாள் ஏற்பட்ட இயேசுவின் தொடுதல். எனவே பூரணப்படுத்தும்படி வெளிப்பட்ட ஒரு தேவ தொடுதலாய் இதை நான் பார்க்கிறேன். 12 சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தார்கள். அதிலே மூவருக்கு கிடைத்த ஒரு மேன்மையான தொடுதல். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்மை வெளிப்படுத்தும்படி விரும்பினார். எல்லாரும் அவரை அறிந்திருந்தார்கள். ஆனால் இவர்களை அவர் விசேஷப்படுத்தி இந்த மூவருக்கும் தம்முடைய முகரூபத்தை அவர்களுக்கு காண்பிக்க விரும்பினார். எனவே வேதம் சொல்கிறது, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் என்று 17:2 எழுதியிருக்கிறது. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை இதற்கு முன்னே அவர்கள் கண்டிருக்கவில்லை. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இதுவரைக்கும் ஒருவேளை இயேசுவை நீ அறிந்திருக்கலாம், இயேசுவை குறித்த பல வெளிப்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஒரு விசேஷித்த தொடுதல், இந்த தொடுதல் தேவ மகிமையின் பிரசன்னத்திலிருந்து வருகிறபடினால் இது என்ன செய்கிறது என்றால், இது நீ இதுவரைக்கும் அறிந்திருக்கிற விதத்தில் அல்ல, நீ அறிந்திராத விதத்தில் இயேசுவை உன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அந்த நாட்களிலே எந்த ஒரு போட்டோகிராஃபியும் கிடையாது, புகைப்படங்கள் கிடையாது, கல்வெட்டுக்கள் கூட அவ்வளவு தெளிவாக இருந்திருக்க முடியாது. ஆனால் என்றைக்கோ பிறந்து எந்த காலத்திலேயோ வாழ்ந்த மோசேயையும் எலியாவையும் அவர்கள் கண்ட மாத்திரத்திலே இதுதான் மோசே, இதுதான் எலியா என்று உணர்ந்து கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசினார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன பேசினார்கள் என்று சீஷர்கள் கேட்கவில்லை. சற்று நேரத்திலே பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சுத்தமானால் உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்று சொன்னான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து தேவனுடைய சத்தம் உண்டானது. அந்த சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எந்த சத்தத்தை கேட்க வேண்டும் என்பதை பரலோகம் தெளிவுபடுத்துகிறது. இயேசுவின் சத்தம், இயேசுவின் சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அதனால் தான் வேதம் சொல்கிறது, இவருக்கு செவி கொடுங்கள், இவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று பரலோகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை, அவருடைய வார்த்தையை விசேஷப்படுத்தினது. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்கள்
அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். ஒரு விசேஷித்த தொடுதல். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, மூன்று விதமான தொடுதலை குறித்து நான் பேசுகிறேன். மத்தேயு 8:3 பார்க்கும் பொழுது அங்கே ஒரு விசேஷித்த தொடுதல் இருக்கிறது. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று என்று மத்தேயு 8:3 எழுதியிருக்கிறது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு நேச தொடுதல். காரணம், ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவன் சுத்தமாகி விடுவான் என்று சொல்லி. ஆனால் அவன் குஷ்டரோகியாயிருக்கும் பொழுதே, யாரும் அவனை தொட விரும்பாத அந்த நேரத்திலேயே இயேசு நினைத்தார், மகனே, இந்த நிலைமையிலும் நான் உன்னை தொடும்படி விரும்புகிறேன். நான் சொன்னால் நீ சுத்தமாகி விடுவாய். நீ சுத்தமான பிறகு உன்னை தொடுவதற்கு பலரும் ஆவலோடு காத்திருப்பார்கள். ஆனால் நீ இருக்கிற சூழ்நிலையில, நீ இருக்கிற நிலையில இப்படியே உன்னை தொட நான் விரும்புகிறேன் என்று சொல்லி இயேசு அவனை தொட்டு தம்முடைய நேசத்தை வெளிப்படுத்தினான். இது ஒரு பாசமான தொடுதல். இரண்டாவதாக மத்தேயு 9:29 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கிடவது என்றார். உடனே அவர்கள் இருவரும் பார்வையடைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இரண்டு கண் தெரியாதவர்கள் இயேசுவை கூப்பிட்டுக் கொண்டே வந்தார்கள். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார்கள். அவர் அப்படியே வீட்டுக்கு போய்விட்டார். ஆனால் அவர்கள் விட்டபாடில்லை, அவரை பின்தொடர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு வந்தார்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து வந்த இவர்களை இயேசு தொட்டார். இது ஒரு விசேஷித்த தொடுதல். காரணம், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. முதல் தொடுதல் பாசத்தின் தொடுதல், இரண்டாவது தொடுதல் பார்வையளிக்கும் தொடுதல், மூன்றாவது தொடுதலை குறித்து தான் நாம் இன்றைக்கு வாசித்தோம். மத்தேயு 17:7. இந்த தொடுதல் என்ன செய்தது என்றால், இது பயம் நீக்கும் தொடுதல் மாத்திரமல்ல. இயேசு அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார் எழுதியிருக்கிறது. பயம் நீக்கும் தொடுதல் மாத்திரமல்ல, இவர்களை பலப்படுத்தும் தொடுதலாயிருந்தது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, பின் நாட்களிலே கலாத்திய 2:9 இவர்கள் தூண்கள் என்று அறியப்பட்டார்கள். எனவே அவர்களை பலப்படுத்தும்படிக்கு ஒரு தொடுதல். இன்னைக்கும் ஒரு பாச தொடுதல் உண்டு, ஒரு பார்வையடைய செய்கிற தொடுதல் உண்டு, ஒரு பலப்படுத்தும் தொடுதலும் உண்டு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றும் அன்புடன் பாச தானியேல் மோசஸ். காட் பிளஸ் யூ.